ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு பச்சோந்தி. இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம், டே ஃபோரில் நடந்த பஸ் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். காலையில் வேக்கப் டான்ஸ் போட்டாங்க. கண்டஸ்டன்ட் அனைவரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் சீனிலே சின்ன பொண்ணு அக்காவோட குரட்டை சத்தம் தாமரை அக்காவுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரியங்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள வந்து அவங்க அப்படியே குரட்டை விட்டுருந்தா தலகாடை வச்சு அழுத்திடுவோம்னு சொல்லிட்டு பிரியங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சின்ன பொண்ணு அக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பிரியங்கா அக்கா சின்ன பொண்ணு அக்கா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்படி குரட்டை விட்டுருந்தீங்கன்னா தாமரை அக்கா உங்களை தலகாணை வச்சு அழுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பிரியங்கா அக்கா ஒரு கொளுத்தி போட்டு விட்டுட்டாங்க. பிரியங்கா சண்டை பெருசாகனு எதிர்பார்த்தாங்க. ஆனால் சின்ன பொண்ணாக்கா அந்த சண்டையை சின்னதாகவே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இமானா நினச்சி இன்னசென்ட்டாக லக்ஸரி பட்ஜெட்னா என்ன அப்படின்ட்டு பிரியங்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுது இமானா நினச்சி எவ்வளோ இன்னசென்ட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் இப்போ எல்லா சிங்கிள்ஸ் பசங்கக்கிட்டையும் ரொம்ப கோவத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் அவர் சும்மா இல்லாமல் பாவனி ரூட்டில் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் பாவம் பாவனி ரொம்ப நல்ல பிள்ளையாகவே இருக்குது. என்ன பண்ணுறது இப்படி டாஸ்க் ஆரம்பிச்சது. இப்போ அவங்க ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சென்றை நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனால அவங்க லைஃப் ஸ்டோரி எப்படி மாறுதுன்றது தான் இவங்களோட ஸ்டோரியை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், அது தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அவங்கள நம்ம ஒதுக்கிறதுனால தான் அவங்களால ஒழுங்காக படிக்கவும் இல்லை, ஒழுங்கான ஒரு வேலைக்கும் போக முடியல, எல்லா இடத்துலையுமே அவங்கள வந்து நிராகரிக்கிறாங்க. விவசாயத்தில் ஒரு ஆளாகவே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள சீக்கிரமாகவே நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் அவங்க லைஃப்பும் நல்லபடியாகவே இருக்கும். ஸ்டோரியை எல்லாருமே கேட்டு எல்லாருமே கண்டஸ்டன்ட் எல்லாருமே அழுதுட்டாங்க. பிக்பாஸ்லேயே முதல் முறையாக நோ லைக் கிடைச்சது நமிதா மாரிமுத்து அவங்களுக்கு மட்டும்தான். என்னடா நோ லைக்னு நினைக்கிறீங்களா, எல்லாமே ஹார்ட்டாக விழுந்தா அப்புறம் எப்படி லைக் விழும். 17 கண்டஸ்டண்ட்டும் ஹார்ட்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி கண்டஸ்டண்ட்டை வச்சு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தார். அவர் தான் டைரக்டராகவும் மற்றவங்களை வச்சு ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதில் வந்து நம்ம ராஜுவையும் ஐக்கியும் வச்சு ஒரு மூவி எடுத்தார். அது என்ன மூவினா, ஒரு ரெண்டு லவர்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிட்டால் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதில் ராஜு வந்து கண்ணை உருட்டி ஊட்டி காட்டினோடனே ஐக்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப வெகுளியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இமான் அண்ணாச்சி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எச்சி தெரித்தவனே ராஜு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாச்சி எச்சி தெரிக்குது அப்படின்னாரு. அப்படியா தெரிக்குதா அப்படின்னு கேட்டுருந்தார் அண்ணாச்சி. அது ஒரு ஃபன்னாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம தாமரை அக்காவை ஒரு சீன் சொல்லி நடிக்க சொன்னாங்க. அது என்ன சீன்னா, ரெண்டு பீச்சுக்கு போகிறாங்க. அப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து நீச்சல் தெரியாமல் அலையிலேயே மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த இன்னொரு ஃப்ரெண்டு மோஷன் பண்ணுறாங்க. அந்த சீனை நடித்து காட்டுறது தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. கேட்டிருந்த இசைக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தம்பியும் இந்தமாரி அலையில் மாட்டி இறந்துட்டாங்க. அதை வந்து சொல்லிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ மதுமிதா பேச ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு ஜெர்மன் சிட்டிசன். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அக்காவுக்கு வந்து மேரேஜ் அலைன்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. எங்கன்னா ஆஸ்திரேலியாவில். இவங்களும் அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. அங்கே வந்து இவங்க வந்து மாடலிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி இதிலே நம்ம லைஃப்பை கண்டினியூ பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே அவங்களால இருக்க முடியல. ஏன்னா விசா ப்ராப்ளத்தினால திருப்பியும் அவங்க அவங்க கண்ட்ரிக்கே வரமாரி ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து அவங்க சின்ன சிட்டியில் இருக்கனால மாடலிங்கில் அவங்களால டெவலப் ஆக முடியல. சரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க காலேஜ் லைஃப்பை முடிச்சிட்டாங்க. வேலைக்கு கொஞ்சம் பெரிய சிட்டிக்கு போனாங்க. அங்கே வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபீல்டு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால வந்து அவங்க ரொம்ப டிப்ரெஷன் நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கஷ்டத்தையும் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சூசைட் பண்ணும்போது அவங்க பேரண்ட்ஸ் ஃபேஸ் வந்து அவங்க முன்னாடி வந்ததுனால அதுலேருந்து கைவிட்டுட்டாங்க. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மாடலிங்கில் திருப்பியும் வாய்ப்பு கிடச்சிது. அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த டைமில் வந்து இந்த சூசைட் முடிவை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய உயரத்தை அவங்களால அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. இதே போல தான் ஒவ்வொருத்தங்க லைஃப்லையும் ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணாலே கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். கேட்டுட்டு இவங்களுக்கு வந்து 15 லைக்கும் 2 ஹார்ட்டும் கொடுத்தாங்க. ஒரு டிஸ்லைக் கூட கிடைக்கல. இதோட டே 4 எபிசோட் முடிஞ்சிடுச்சு. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பச்சோந்தி. நன்றி.